பாருங்கள், ஒரு கட்டு பாலக்கரை எடுத்து க்ளீன் பண்ணி சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் போட்டு வடிகட்டி வச்சுக்கிறேன். மூணு நாலு பசங்களுக்கு, மூணு தக்காளி, அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, 2 வரமிளகாய் தாளிக்கிறதுக்கு காமிக்கிறேன். இது மிக்ஸியில் வந்து அடிச்சுக்கணும் ஆற வச்சு. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். அந்த கீரை காமிச்சிங்க இல்லையா, தாளிக்க தாளிக்கிறதுக்காக 2 ஸ்பூன் எண்ணெய். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்போ பூண்டெல்லாம் தட்டி வச்சுக்கலையா, ஒரு 10 பூண்டு, சின்ன வெங்காயம் 1/2, வரமிளகாய் 2, இதெல்லாம் தாளிச்சு தான் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நீ வந்து வெங்காயம், அந்த பூண்டு, வரமிளகாங்கெல்லாம் வச்சாங்க. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்து கீரை சேர்த்துக்கலாம். Thank you.
காரம் அரைக்கல, கொஞ்சம் மிளகாய், வெறும் மிளகாய் போட்டுக்கலாம். சரியா கார போகிறாங்க, அதுதான் பாயிடுச்சு. கீரை கடையில் இட்லிக்கு வச்சு சாப்பிடலாம், தோசைக்கு வச்சு சாப்பிடலாம், ரைஸ்க்கு வச்சுக்கலாம்.